வணக்கம், வெல்கம் டு விஜி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் மனசே நீ ஒரு மந்திர சாவி, பகுதி ஒன்று. மனமா பணமா? நாம் அதிர்ஷ்டசாலிகள். நமக்கு நிஜமாகவே நல்ல காலம். அதனால்தான் விகடன் வெளியிடும் இந்த புத்தகம் மூலமாக பேனாமுனையில் நாம் பேசிக்கொள்கிறோம். முதலில் ஒரு வேண்டுகோள், உங்களோடு நான் கைகுலுக்க வேண்டும். கை நிறைய நீங்கள் சுமந்திருக்கும் கவலைகளை கீழே போடுங்கள். அது கடவுளின் காலடியாக இருக்கலாம், தப்பில்லை. கை கழுவ கொஞ்சம் பன்னீர் தருகிறேன். அது பக்தி பிராண்ட் பன்னீராக கூட இருக்கலாம், பரவாயில்லை. கழுத்தை முறிக்கும் கடந்த கால கஷ்டங்களை கீழே இறக்குவோமா? இப்போது மனசு கொஞ்சம் லேசாக இருக்குமே. நெஞ்சை நிமிர்த்துங்கள், சுதந்திரமாக சுவாசியுங்கள். பிராண வாயுவை நுரையீரலின் ஒவ்வொரு அங்குலத்திலும் சேமியுங்கள். புன்னகை பூக்களை உதடுகளில் பூக்க விடுங்கள். இன்று புதிதாய் பிறந்தோம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்கிற பாரதி வீதத்தை பலமுறை பலமுறை பரவசமாக சொல்லுங்கள். ஒரு ஜென் துறவியின் நிலையில் ஞான தேநீர் தயாரித்து வைத்திருக்கிறேன். அனுபவித்து அருந்துங்கள். குடிக்காதீர்கள், விழுங்காதீர்கள். ஒவ்வொரு துளியோடும் வாழ்ந்து பாருங்கள். வாழ்வை தொடங்குவோமா? கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு திரைப்படத்தில் சொன்னது, புறம் பேசும் ஒருவர் அவர் இப்படி இவர் அப்படி இன்று ஆனந்தமாக அளந்து கொண்டிருப்பார். கலைவாணர் நிதானமாக அவரை பார்த்து, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ உன் பாக்கெட்டில் சரியாக எவ்வளோ காசு இருக்கு என்று கேட்பார். புறம் பேசியவர் திகைத்து விழிப்பிதுங்கி முழித்ததும், உன்கிட்ட என்ன இருக்குன்னு உனக்கு சரியாக தெரியலை, உனக்கு எதுக்கு ஊர் நியாயம் என்று கலைவாணர் மண்டையில் தட்டுவார். பிறரை பிளந்து கட்ட வரிந்து கட்டும் நாம் நம்மை தோண்ட வேண்டாமோ? நமது அகல ஆழத்தை ஆராயலாமா? தைரியமாக இருங்கள், வெடிகுண்டுகள் சில வெடிக்கப் போகின்றன. கேள்வி கேட்கவா? உங்களை உங்களுக்கு பிடிக்கிறதா? உங்களால் உங்களை நேசிக்க முடியுமா? சகித்து கொள்ள முடியுமா? உங்கள் நடை உடை பாவனை ரசிக்கும்படியாக இருக்கிறதா? நீங்கள் சாப்பிடும்போது எட்டையிருந்து பார்த்தால் அழகாக இருக்குமா? உங்களால் மதிக்கத்தக்கவர் என்று நீங்கள் போட்ட பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா? இருக்கிறது என்றால் முதலிடத்தில் உண்டா? நம்முடைய மதிக்கத்தக்கவர் பட்டியலில் நம் பெயர் இருந்தால்தான் ஊரும் உலகமும் நம்மை பாராட்டும். நம் நேசத்திற்குரியவராக நாம் இருந்தால்தான் நம்மை பிறர் நேசிக்க முடியும். சுயநேயம், சுய கௌரவம், சுயமான மதிப்பீடு உள்ளவர்கள் வாழ்வில் தோற்பதில்லை. இப்படி நம் வாழ்க்கை இல்லை என்றால் புதிய மாற்றத்துக்கு நாம் தயாராக வேண்டும். நம்முடைய மனம்தான் நம் வாழ்வின் நிர்ணய சக்தி. இன்ப துன்பங்களின் கற்பப்பை, வெற்றி தோல்விகளின் விளைநிலம். மனம்தான் வாழ்க்கை போராட்டத்துக்கான போர் கருவிகளின் பட்டறை, பாசறை, பள்ளியறை. வாழ்வின் ஒவ்வொரு அங்குலத்தையும் மனம்தான் செதுக்குகிறது. நடப்பதை நடக்கப் போவதை உள்ளபடி சொல்லும் ஞானி ஒருவர் ஒரு ஊருக்கு வந்தார். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவரை வியந்து பாராட்டினர். ஒரு விடலை பயலுக்கு மட்டும் அவர் புகழ் வெறுப்பை விளைவித்தது. அவரை தோற்கடிக்க துடித்தான் அவன். ஒரு பட்டாம்பூச்சியை தன் உள்ளங்கையில் வைத்து ஒழித்து கொண்டான். கையை தன் பேண்ட் பாக்கெட்டில் புதைத்து கொண்டான். ஞானியை கேட்டான், ஐயா, உமை உள்ளது உள்ளபடி சொல்லும் ஞானி என்கிறார்கள், எங்கே என் பாக்கெட்டில் உள்ள பூச்சி உயிருடன் இருக்கிறதா செத்துவிட்டதா சொல்லுங்கள் பார்ப்போம் என்று சவால் விட்டான். செத்துவிட்டது என்று அவர் சொன்னால் உயிருடன் காட்டுவது, உயிருடன் இருக்கிறது என்றால் சாகடித்து விட்டு செத்துவிட்டது என்று காட்டுவது.
எப்படியும் அவர் பொய்யராக வேண்டும் என நினைத்து சொல்லுங்கள், இது உயிருடன் இருக்கிறதா, உயிருடன் இருக்கிறதா, செத்துவிட்டதா என்றான். ஞானியோ, அது உன் கையில் இருக்கிறது என்று இரு பொருள்பட கூறிவிட்டு சிரித்தார். பூச்சி அவன் கையில் இருக்கிறது, அது உயிருடன் இருப்பதும் இல்லாததும் அவன் கையில்தான் இருக்கிறது. சரிதானே? நம் வாழ்க்கையும் அந்த வண்ணத்து பூச்சி நிலையில்தான் உள்ளது. வாழ்வா சாவா, புகழா இகழா, வெற்றியா தோல்வியா, இவை எல்லாமே நம் கையில் இருக்கிறது. பகவத்கீதையில் 6வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம், தன்னை தன்னாலே உயர்த்தி கொள்க, தன்னை இழிவுறுத்தல் ஆகாது, ஏனென்றால் தானே தனக்கு பகை, தானே தனக்கு நண்பன் என்கிறது. நம்முடைய ஒவ்வொரு தோல்விக்கும் ஒவ்வொரு தலையை பலி கேட்கிறோமே, இது சரியா? உண்மையில் நாமே நமது எதிரி, நாமே நமது நண்பன். நமது வாழ்வை நாமே நிர்ணயிக்கிறோம். பேச்சு வழக்கில் நம்மிடமுள்ள பல வார்த்தைகளின் ஆழ அகலத்தை உற்று நோக்கினால் உண்மை புரியும். பல பெரிய மனிதர்களிடம் உதவி கேட்கிற போது சாருக்கு ரொம்ப பெரிய மனசு என்கிறோம். நீங்கள் மனசு வச்சா நடக்கும் என்கிறோம். அது உண்மை என்றால் நமக்கும் பெரிய மனசு வந்தால் நாமும் பெரிய மனுஷராவோம் என்பதும், நாம் மனசு வச்சா நமது காரியம் நடக்கும் என்பதும் உண்மைதானே? மனசு வையுங்கள். மனம் போல வாழ்வு, மனம் போல மாங்கல்யம், மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்பவை மக்கள் பிரகடனம். உடல் உறுப்புகள் ஒன்று போலவே இருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் உயர்வு தாழ்வுகள் இருக்கின்றனவே, எப்படி? உள்ளம் வெவ்வேறாக இருப்பதால்தான் உயர்வு தாழ்வுகள், மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. பெரிய மனம் இருப்பவன் பெரிய மனிதனாகிறான் என்பது சின்ன உண்மை. வாரி வாரி கொடுக்கிற வள்ளல் குணமுள்ள சிலரை பாராட்டினால் சிலருக்கு வயிறு எரியும். பணமிருந்தால் நான் கூட தான் கொடுப்பேன் என்பார்கள். இது அக்மார் பொய், ஐஎஸ்ஐ புழுகு. காரணம், கொடு என்பது பணத்தோடு தொடர்புடையதல்ல, மனதோடு சம்பந்தப்பட்டது. ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். மிதிலைப்பட்டு என்கிற குக்கிராமத்தை நோக்கி ஜல் ஜல் என்று ஒரு மாட்டு வண்டி போய்கொண்டிருந்தது. எளிமையாக காட்சியளித்த வண்டி ஓட்டியிடம் உள்ளே உட்கார்ந்திருந்த பண்டித மனிதர், பண்டிதர், படித்த பண்டிதர் புலவர் ஒரு கேள்வி கேட்டார். இந்த கிராமத்தில் வெங்கடப்பா நாயக்கர் பெரிய வள்ளல் இப்போது எப்படி இருக்கிறார்? அவர் மேலே போயிட்டாருங்கோ? அது சரி, அவரை ஏங்க கேட்டீங்கோ என்று திருப்பி கேட்டார் வண்டியோட்டி. அரும்பிய கண்ணீரை துடைத்து கொண்டு, நாங்கள் ஏழை குடும்பம், எனக்கு படிக்க பணம் கொடுத்த வள்ளல் அவர், அவர் தயவால் நமக்கு இந்த வாழ்க்கை வந்தது என்று புலவர் நன்றியோடு அழுது விட்டார். ஊர் வந்தது வண்டியோட்டியிடம் பேசிய கூலியை நீட்டினார் புலவர். வண்டியோட்டியோ கூலியை மறுத்துவிட்டு புறப்பட தயாரானார். புலவர் பதறி போய், ஏன் கூலி வேண்டாம் என்றார்? ஐயா, நீங்கள் கேட்ட வெங்கடப்ப நாயர் பரம்பரை தாங்க நாம, இப்போ ரொம்ப நொடிஞ்சி ஏழையாய் போயிட்டோம். மிச்சமிருந்த மாடு வண்டியும்தான் நமக்கு சோறு போடுது. ஆனாலும் எங்கள் ஐயா கொடுத்து வளர்ந்தவங்க நீங்கள், உங்ககிட்ட கூலி வாங்கினா கொடுத்த இடத்துல திரும்ப வாங்கின குத்தம் வருங்க. நாங்கள் கொடுத்த இடத்தில் வாங்கிறது இல்லைங்க என்று பறந்து விட்டார் அந்த பட்டினி வள்ளல். கொடை வள்ளலாக பணமா மனமா, எது முக்கியம் என்றால் மனம்தான் என்கிறது உலகம். மனத்தின் முக்கியத்துவத்தை இதுவரை நீங்கள் உணர்ந்திருந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் உயர்ந்திருப்பீர்கள். மகிழ்ச்சி பாராட்டு இதுவரை இல்லை என்றால் வாழ்வில் உயர வழி என்ன?